Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhum. Welcome back to my channel, My Journey of Islam. இன்ஷாஅல்லாஹ் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான துஆவ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அதாவது பொதுவாகவே மனிதர்களுக்கு அல்லாஹ் ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொரு வகையான சோதனைகளை கொடுப்பான். சோதனை இல்லாத கஷ்டம் இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட சோதனைகள்ல ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை தரக்கூடிய ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான சோதனை அப்படின்னே சொல்லலாம். அதாவது நிக்கா ஆகியும் குழந்தை இல்லாம இருக்கிறது, குழந்தை இன்மை. சோ இந்த ஒரு விஷயம் வந்து மனதளவுலயும் சரி எல்லா விதத்திலயுமே சரி ரொம்ப ரொம்ப நமக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியது. சோ இந்த ஒரு சோதனை இன்றைய காலகட்டத்துல நிறைய பேருக்கு இருக்கு. சோ கமெண்ட்ல கூட நிறைய சகோதரிகள் வந்து கேட்டுட்டு இருந்ததுனாலதான் இந்த ஒரு விஷயத்துக்காக வீடியோ போடணும் அப்படிங்கிற ஒரு தாட்டே எனக்கு வந்தது. பட் இந்த ஒரு பிரச்சனை இருக்கவங்க, இந்த ஒரு சோதனை இருக்கவங்க தயவு செய்து கவலைப்படாதீங்க. நம்ம ஏதோ விஷயம் பண்ணிருக்கோம் அதனாலதான் அல்லாஹ் நமக்கு தண்டனை கொடுக்கற அந்த மாதிரி யோசிக்காதீங்க. அல்லாஹ் நமக்கு எவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்தாலும் எவ்வளவு பெரிய சோதனையை கொடுத்தாலும் அதுல என்ன நன்மை இருக்கு, என்ன தீமை இருக்கு, எதை எப்ப கொடுத்தா சரியா இருக்கும், எதை எப்ப கொடுக்கணும் அப்படிங்கறது நிச்சயமா அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் தெரியும். சோ எந்த ஒரு சோதனையாக இருந்தாலும் சரியான முறையில முழுமையாக அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கிறவங்க தான் உண்மையான இறையடியானாக ஒரு மாமீனாக இருக்க முடியும். சோ அந்த வகையில இந்த குழந்தையின்மை, அதாவது குழந்தை இல்லாம இருக்கிறவங்க அல்லாஹ் கிட்ட கேட்க வேண்டிய ஒரு அழகான துஆவை இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். சோ அந்த துஆ வந்து குர்ஆன்ல வரக்கூடிய ஒரு எளிய வசனம் தான், ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு துஆ தான். சோ அந்த ஒரு துஆ என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அதோட இந்த ஒரு சோதனை இருக்கிறவங்க ஒரு சூராவும் தாராளமாக ஓதலாம். சோ அது எந்த சூரா அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்போ குர்ஆன்ல 19வது சூராவாக இடம் பெறுது. 16வது ஜுசுல அது இருக்கு. அதாவது சூரத்துல் மரியம், மரியம் சூரா. சோ இந்த மரியம் சூரா வந்து மேக்சிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமா அப்படிங்கறது தெரியல. மரியம் சூரா பாத்தீங்கன்னா மரியம் அலைஹிவசலம் அவங்களுக்கு ஈசா நபி எப்படி பிறந்தாங்க அப்படின்னு அப்போ நடந்த அந்த ஒரு வரலாற அழகாக எடுத்துரைக்க கூடிய ஒரு சூரா. தர்ஜுமல் குர்ஆன்ல நீங்க எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். சோ இந்த ஒரு மரியம் சூராகவையும் இந்த குழந்தை இல்லாதவங்க, குழந்தை இன்மையா இருக்கக்கூடியவங்க வந்து தாராளமாக ஓதலாம் குர்ஆன்ல இருக்கக்கூடிய மரியம் சூரா. அதுக்கு பிறகு ஒரு எளிமையான அழகான ஒரு துஆ இருக்கு. சோ அந்த ஒரு துஆவை கொண்டும் நீங்க தொழுகைக்கு பிறகும் சரி, இல்ல உங்களுக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ அந்த ஒரு துஆவை ஓதியும் நீங்க அல்லாஹ் கிட்ட இந்த ஒரு விஷயத்துக்காக துஆ கேட்கலாம். இப்போ அந்த ஒரு துஆ என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ரப்பி ஹப்லி மில்லதுக துர்ரியதன் தய்யிபஹ இன்னக ஸமீஉத் துஆ. ரப்பி ஹப்லி மில்லதுக துர்ரியதன் தய்யிபஹ இன்னக ஸமீஉத் துஆ. என் இறைவனே, உன் புறத்திலிருந்து எனக்கு ஒரு நல்ல சந்ததியை அளிப்பாயாக. நிச்சயமாக நீ பிரார்த்தனைகளை செவி ஏற்பவன். சோ இந்த ஒரு எளிமையான துஆவையும், இது எளிமையான துஆ ஆனா ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு துஆ அப்படின்னே சொல்லலாம். அதனுடைய தமிழ் அர்த்தத்தை நீங்க பார்க்கிறப்பவே தெரியும். சோ இந்த ஒரு துஆவையும் மரியம் சூராவையும் இந்த ஒரு குழந்தை இல்லாம இருக்கக்கூடியவங்க அல்லாஹ்விடத்துல உண்மையான இறையச்சத்தோட உண்மையான முழு நம்பிக்கையோட ஓதி துஆ கேட்கிறப்போ நிச்சயமா அல்லாஹ் அவர்களினுடைய இந்த ஒரு குறைய, இந்த ஒரு சோதனைய சரி செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. பட் நான் இதை ஓதுனேன் ஆனா எனக்கு அந்த பிரச்சனை சரியாகவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் ட்ரை பண்ணிட்டு, அதாவது ஓதிட்டு அந்த மாதிரி வந்து ஒரு தாட் வரும். ஆனா அந்த மாதிரி யோசிக்காதீங்க. எந்த விஷயத்த எப்ப கொடுத்தா நல்லது, அது முதல்ல கொடுத்தா நல்லதா இல்ல கெட்டதா அப்படிங்கிற எல்லா ரகசியமும் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஆனா துஆ அப்படிங்கிறது ஒவ்வொரு மாமீனுடைய வாழ்க்கையிலும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம எந்த ஒரு விஷயத்துல அஃபெக்ட் ஆனாலும், பாதிக்கப்பட்டாலும், நம்ம சோதனை அடைஞ்சாலும் துஆ கேட்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தரினுடைய கடமை. சோ அந்த வகையில குழந்தை இல்லாம இருக்கக்கூடியவங்க இந்த சூராவையும் இந்த துஆவையும் இன்ஷா அல்லாஹ் தாராளமாக ஓதலாம். அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.